ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்கறதுன்னா, தமிழக அரசு கொண்டு வந்த மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான சட்டப்பிரிவு 77 செல்லுமா செல்லாதான்னு சொல்லி கோர்ட்ல வந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய வழக்கினுடைய விபரத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்னுடைய சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வெப்சைட்ல போய் அந்த கேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி பருவத்துறை பதிவுத்துறை, அரசு விளையாட்டு டெக்கோடிகள், கிராம சபை திட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்தியபடி கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி GPDP RTI கிராம சபை தொகுதி, பல்வேறு தொகுப்புகளா 700 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புகளை பார்க்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. https://hcmadras.tngovernment.in கேஸ் ஸ்டேட்டஸ், அதில் போயிட்டு கேஸ் நம்பர் வந்து 10291, இதில் வந்து சாரி இதில் கேஸ் டைப் பண்ணுங்க, ரிட் பெட்டிஷன். கேஸ் நம்பர் வந்து 10291, இயர் வந்து 2022, கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணிவிடுங்க. கொடுத்து சர்ச் கொடுத்துட்டேன், இது லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த கேஸ் வந்து தற்போதைக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. கேஸோட கடைசி ஸ்டேட்டஸை அறிந்து கொள்றதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கடைசியாக விசாரணை நடைபெற்றது 16/4/2024, தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்மெண்ட்டுக்காக ஒத்தி வச்சிருக்காங்க. இன்னும் தேதி அடுத்த அந்த ஹியரிங் தீர்ப்பு என்னைக்கு வருங்கிறத இன்னும் இதில் அப்டேட் பண்ணலை. இதை எப்போனாலும் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணுற அன்னைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும். இதில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை காணொலிகளாக கண்டிப்பாக பகிரப்படும். ஏன் பிரதர் இதில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இந்த காணொலி பகிர்ந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நம்முடைய சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் இந்த 4G டாக்குமெண்ட்டோட கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்காக தான் இந்த காணொலியை இன்றைக்கி பயந்துருக்கோம். கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து தீர்ப்புக்காக இது ஒத்தி வச்சுருக்காங்க, தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது தீர்ப்பு என்றைக்கு வருதுங்கிற காணொலியும், தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்களையும் நம்முடைய சேனலில் கண்டிப்பாக பகிரப்படும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.